ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா, குமுட்டி கீரையோட கடைசியில் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் குமுட்டி கீரை. இந்த கீரை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்கீரைன்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்கும். இதை எப்படி அடையாளம் காமினா, இந்த மாதிரி பூ இருக்குது, இதை வச்சு தான் இது குமுட்டி கீரைன்னு சொல்லிட்டு நம்ம அடையாளம் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முட்டை தான் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை. இங்கே பாருங்கள், நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வந்து தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 1-2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதுதான் அது தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து 2 இடம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கூட சேர்த்துக்கோங்க. நான் ஊற வைக்கல, நான் அப்படியே சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இப்படி 2 கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வந்து ஒரு 1/4 வேகட்டும், அப்புறம் நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து சூப்பராக வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து கீரையை வந்து நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து காட்டுக்குள்ளே கிடைக்கிறனால வந்து மண் அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு 5 தடவை நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு, இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தண்ணியெலாம் வற்றணும், கீரை நல்லா வேகணும். கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு, தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து செஞ்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு குட்டியான பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கீரையை நல்லா கடைஞ்சாச்சு, நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு உளுந்து கடுகு சேர்த்து, கொஞ்சமாக ஜீரகம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இது தேவையான புளி வந்து ஆல்ரெடி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கடையிறப்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணியும் சேர்த்தாச்சு, நம்மளோட குமுட்டி கீரை கடைசி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சுடுசாதத்தை சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த கீரை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.